வணக்கம். வீராஸ் வாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது எஜுகேஷன் லோன் சீசன், ப்ளஸ் டூ ரிசல்ட் வரப்போகுது. இந்த டைம்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்து எப்போ அட்மிஷன் போடுவாங்க அப்படின்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இப்போ இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லா காலேஜும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிவியில் பேப்பரில் எல்லாத்துலேயும் வந்து அவங்களோட ரேங்கிங் இதை பற்றி எல்லாம் சோப்பு விளம்பரத்தோடு இப்போ காலேஜ் விளம்பரம் தான் அதிகமாக இருக்குது. இது மாணவர்களுக்கு பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து எங்கே போகணும் எப்படின்றத ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ். அது அவங்க எங்கேன்னு சூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து இன்ஜினியர் ஆகணுன்றத அவங்களோட நினைப்பு. அவங்களோட நினைப்பு இல்லைன்னாலும் பேரண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கவங்கலாம் கேட்டால் என் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான் மெடிக்கல் படிக்கிறான்னு சொல்கிறதுக்காகவாச்சும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பிள்ளைகளும் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போனால் அடுத்து நல்லா இருக்கும்னு உண்மையிலே படிக்கிறவங்க நம்ம ஆர்வமாக இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த ஸ்டடி லோன் இந்தியாவில் வந்தது பிறகுங்க நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணி நிறைய பேர் நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் இந்த எஜுகேஷன் லோன் ஸ்கீமை வந்து நிறைய அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணது யாருன்னா, இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வாங்கின கடன்கள் எல்லாம் கட்டுறதுக்காக ஃபீஸை வந்து சாதாரண இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட எக்கச்சக்கமான ஃபீஸ் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ஏன்னா லோன் தான் கொடுக்குறாங்க, லோனை வாங்கிட்டு வாங்கன்ட்டு ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி அதுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லாம் வந்து நிறையா கொடுத்ததில்ல. இப்போ இந்தியாவிலே வந்து அதிகமாக எஜுகேஷன் லோன் கொடுத்தது எந்த மாநிலம்னா தமிழ்நாடு தான். நார்த்லேலாம் எஜுகேஷன் லோன்லாம் ரொம்ப கம்மி. இது ஏன் அவங்க வாங்கலை அப்படின்றதுலாம் நம்ம இங்கே பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நிறையா இருந்துச்சு. இப்போ நிறையா கொடுத்தாங்க, ஓரளவுக்கு தேவைக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் வாங்கி பயனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கீமு, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி சாதாரண காலேஜெலாம் என்ன பண்ணிட்டாங்க, அட்மிஷன் போட்டுட்டு இப்போ அவங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் வந்து சரியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு சரியான ஆசிரியர்கள் கூட கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே வந்து அவங்க கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து எம்ப்ளாயபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு ஆய்வு. இப்படி இருக்கிறப்ப இப்போ நிறையா பேரண்ட்ஸ் இந்த சீசன் வந்தோடனே நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே கேட்டாங்க, இந்த கல்விக்கடன் பற்றி என்ன, அதனோட இதெல்லாம் என்ன, எங்கே போய் கேட்டாலும் சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பேங்க்கில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பேங்க்கில் ஒரு மாதிரி சொல்கிறாங்கன்னா, இது ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு எல்லா பேங்க்குக்கும் பொதுவாக ஒரு கைட்லைன் போட்டாங்க. இதில் நம்ம என்னென்னு அதை முக்கியமான சரத்துக்களை பார்ப்போம். இதுக்கு முடிகிறப்ப இது வாங்கலாமா வேணாமான்னு நான் உங்களுக்கு ஒரு இதை கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி. எப்படின்னா இது வாங்குறதுக்கு என்னவாக இருக்குன்னா, முதல்ல வந்து இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஏதாச்சும் இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதி அதில் மார்க் வாங்கியிருக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாதது சிலது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து எப்படின்னா, இப்போ 60% மற்றவங்களுக்கு 55% எஸ்சி எஸ்டிக்கு அந்த மார்க் இருக்கணும். இப்போ காமன் என்ட்ரன்ஸ் அட்மிஷன் இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட்டு இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்குலாம் காமன் அட்மிஷன் இல்லாமல் நிறைய இன்ஸ்டியூட் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து அவங்க வந்து படித்து முடித்த பிறகு எப்படி வேலை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு கன்சிடர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்து வந்து என்னென்ன கோர்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு இது, எல்லா கோர்ஸ் அப்ரூவ்டு கோர்சஸ் இன்க்ளூடிங் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்டு கண்டக்டட் பை ரெகனைஸ்டு காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் அப்ரூவ்டு பை யூஜிசி கவர்மெண்ட்டு ஏஐசிடி ஏஎம்பிஎஸ் ஐசிஎம்ஆர் இதெல்லாம் மெடிக்கலு இன்ஜினியரிங்கு எல்லாத்துக்கும் இது அப்ரூவ் பண்ணதாக இருக்கணும். அப்புறம் வந்து ஐசிடபிள்யூஏ சிஏ சிஎஃப்ஏ இதெல்லாம் படிக்கிறதுக்கும் உண்டு. கோர்ஸ் இந்த ஐஐஎம்எஸ் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு எக்ஸ்எல்ஆர்ஐ என்ஐஎஃப்டி என்ஐடி இவங்கெல்லாம் கண்டக்ட் பண்ண கோர்ஸுக்கும் எலிஜிபிலிட்டி உண்டு. ரெகுலர் கோர்ஸ் ஏரோநாட்டிக்கல், இப்போ பைலட் ஆகணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, பைலட்டு ஷிப்பிங்கு இவங்கெல்லாம் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டு, எலிஜிபிள் உண்டு. அப்புறம் அப்ரூவ்ட் கோர்ஸஸ் இப்போ நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்து இந்தியாவில் வந்து நிறையா கோர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த அப்ரூவ்டு கோர்சஸ்க்கும் உண்டு. அப்புறம் இது ஜாப் ரிலேட்டட் கோர்சஸ் லீடிங் டு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிஸ் பிஜி டிப்ளமாஸ் இதுக்கு உண்டு, ஆனால் சர்டிஃபிகேட் கோர்சஸுக்கு கிடையாது. இதில் நர்சிங்க்கு உண்டு, நர்சிங்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் உண்டு, ஆனால் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, அது என்னன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் கிடையாது. இப்போ அயல்நாட்டில் போய் படிக்கிறாங்கள்ல அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்ப்போம். இது கிராஜுவேஷன் ஜாப் ஓரியன்டடு ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் கோர்சஸ் ஃப்ரம் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட் அந்த அங்கேருந்து I-20 அமெரிக்காவிலேருந்துனா I-20 ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க அந்த யூனிவர்சிட்டியில், அந்த ஃபார்ம் வேணும்.
கோர்சஸ் ஆஃபர்ட் பை ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ். இப்போ எல்லாம் போய் ஜாயின் பண்ணப்போ இப்போ யூஎஸில் என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இந்த ஃபாலுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்தால் எல்லாம் திருப்பி போங்கன்னு சொல்கிறாங்க, இந்த ரிஸ்க்லாம் இருக்குது. அப்புறம் கோர்சஸ் ஆஃபர்ட் பை போஸ்ட் கிராஜுவேட்டில் என்னென்னா எம்சிஏ எம்பிஏ எம்எஸ் இதெல்லாம். அப்புறம் கோர்சஸ் ஆஃபர்ட் பை சிஏஎம்ஏ லண்டன் சிபிஏ இன் யூஎஸ்ஏ. இதில் டிகிரி கோர்சஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ் லைக் ஏரோநாட்டிக்கல் பைலட் ட்ரைனிங் ஷிப்பிங் இதெல்லாம் வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கோ அதை வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் பிஜி டிப்ளமோ ஃப்ரம் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி ஆல்சோ எலிஜிபிள். இதுலேயும் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை ஃபாரின் ஸ்டடிக்கு. பைலட் ட்ரைனிங்க்கு தனியாக வந்து ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அது எப்படின்னா ப்ளஸ் டூ முடித்த பிறகு 60% மார்க்கு 50% மார்க்கு மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் இருக்கணும், வயசு வந்து 17 இருக்கணும். அதில் 2-3 லைசன்ஸ் இருக்குங்க, ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ், ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ். இது வந்து 60 மணி நேரம் ஃப்ளை பண்ணணும், அப்புறம் 20 மணி நேரம் ஜாயிண்ட் ஃப்ளையிங், அப்புறம் 10 மணி நேரம் சோலோ ஃப்ளையிங் இதெல்லாம் இருக்குது. நிறையா கண்டிஷன் இருக்குது அந்த பைலட் இதில். இதை பைலட் ட்ரைனிங் என்னென்ன பண்ணுவாங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் ஃப்ளையிங்கு அவங்கள படிக்க வைக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் உண்டு, இது எலிஜிபிள் உண்டு. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன செலவுகள் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, முதல்ல எப்படின்னா சாதாரண காலேஜஸ்லாம் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஃபீஸை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிறது தான் ஃபீஸு, அதுக்கு வந்து ஒரு ரெகுலரேஷன்லாம் இல்லை. அதுக்கப்புறம் ஏஐசிடியிலேருந்து சொல்லி ஐபிஏலேருந்து சொல்லி ரிசர்வ் பேங்க் சொல்லி எல்லாத்துக்கும் இவ்வளோ தான், இதுக்கு மேலே இந்த கோர்ஸுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணப்படான்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் எலிஜிபிள், அது கொடுப்பாங்க. என்னென்னா ஃபீ பேபிள் டு காலேஜ் அந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்டல், ஹாஸ்டல்னால் எவ்வளவு அப்படின்றது ரீசனபிள் இது. அப்புறம் எக்ஸாமினேஷன், லைப்ரரி, லேபரேட்டரி ஃபீஸு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ். இப்போ நீங்கள் ஃபாரினில் படிக்கிறீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அதிகம், 1-2 லட்சம் கூட இருக்கும் டிக்கெட் காஸ்ட்டு அந்த காஸ்ட்டு. அப்புறம் இது வந்து அப்ராடுக்கு மாத்திரம். அப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஸ்டூடெண்ட்டுக்கு பாரோவருக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அது எலிஜிபிள். அப்புறம் காஸ்ட் அண்ட் டெபாசிட், அங்கே யூனிவர்சிட்டியில் கேட்குறாங்களா காஸ்ட் அண்ட் டெபாசிட்டு, அப்புறம் ரீஃபண்டபிள் டெபாசிட்டு, இதுக்கு இன்ஸ்டியூஷன் இதுக்கெலாம் வந்து ரிசிப்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டு. அப்புறம் புக்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, யூனிஃபார்ம்ஸ் இதுக்கும் உண்டு. அப்புறம் கம்ப்யூட்டர் அட் ரீசனபிள் காஸ்ட், அது அந்த கோர்ஸுக்கு அது தேவையாக இருந்துச்சுன்னா அந்த கான்ஃபிகரேஷன் என்னென்ன தேவை இருக்கோ அதை பொறுத்து கம்ப்யூட்டருக்கும் உண்டு. அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு என்னென்ன தேவை இருக்குன்றதை நீங்கள் இண்டிவிஜுவலாக அசஸ் பண்ணி அதுக்கு ரீசனபிளாக இருந்தால் பேங்க் அதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. இதை போர்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு வெளியே இப்போ அவர் ஸ்டே பண்ணுறாருன்னா அது என்னென்ன ஆகும்னு ரீசனபிளாக எவ்வளோ ஆகும் அந்த நாட்டில் எவ்வளோ ஆகும் அப்படின்றத வந்து அசஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட் இயர் போகிறப்ப நீங்கள் உங்களுக்கு அட்மிஷன் வந்தோன்னா லோன் வாங்குறதுக்கு லேட் ஆகுது, நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஃபீஸை கட்டிட்டீங்கன்னா நீங்கள் லோனு உங்களுக்கு சேங்ஷன் ஆச்சுன்னா அந்த ஃபஸ்ட் இயர் ஃபீஸை உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் இருக்குது. இது எவ்வளோ உங்கள் லோன் கொடுப்பாங்க, இது எப்படின்னா இந்தியாவில் படிக்கிறதுக்கு வந்து 10 லட்சரூபா இது ப்ரியாரிட்டி செக்டார்னு கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா, மேக்ஸிமம் லோன் இந்தியாவில் படிக்கிறதுக்கு எவ்வளோ 30 லட்சரூபா, அப்ராடு போகிறதுக்கும் ப்ரியாரிட்டி செக்டார் கீழே வந்து 10 லட்சரூபா, அப்ராடில் போய் படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து 40 லட்சரூபா கொடுக்குறாங்க. இந்த 40 லட்சரூபான்றது யூனிவர்சிட்டியை பொறுத்து அதுக்கான நிறையா செலவுகள் ஆகுன்றதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிங்கன்னா அதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் மார்ஜின் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 4 லட்சரூபா வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க, அவங்க என்ன ஷெட்யூல் கொடுக்குறாங்களோ அதில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருவாங்க. இங்கே அபோவ் 4 லேக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து படிக்கிறதுக்கு 5% மார்ஜின், நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க 30 லட்சரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 5% நீங்கள் உங்கள் கையில் வந்து நீங்கள் கட்டணும், ஒவ்வொரு வருஷமும் கட்டணும், ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ ஃபீஸ் கட்டிங்களோ அதில் 5% கட்டினீங்கன்னா அதை சேர்த்து அவங்க காலேஜுக்கு ரெமிட் பண்ணுவாங்க. வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்குனா எவ்வளோன்னா 15% மார்ஜின், 15% நீங்கள் கட்டணும். இப்போ 40 லட்சம் 60 லட்சம்னா 60 லட்சத்தில் 15% வருஷம் டிஸ்பர்ஸ் பண்ணுறதில் நீங்கள் கட்டணும். இப்போ இந்த நீங்கள் இப்போ அயல்நாட்டில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது இல்லைனா இங்கேயே ஸ்காலர்ஷிப் கிடைக்குன்னா அதை வந்து மார்ஜினாக எடுத்துக்கிறாங்க. மார்ஜின் வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கொண்டு வரணும். இதுக்கு செக்யூரிட்டி என்ன, இங்கே தான் வந்து பெரிய தகராறே நடக்கும். என்னென்னா 4 லட்சரூபா வரைக்கும் அவங்க ஸ்டூடெண்ட்டோட அப்பா அம்மா பேரண்ட்டு கார்டியன் அவங்க சேர்ந்து கையெழுத்து போட்டால் போதும் 4 லட்சரூபாய்க்கு, அதுக்கு மேலே செக்யூரிட்டியோ இல்லைன்னா வேறு தேர்ட் பார்ட்டி கேரண்டிலாம் கிடையாது. இப்போ 4 லட்சரூபா வரைக்கும் 7.5 லட்சரூபா வரைக்கும் அப்படின்னா 4-7 பேரண்ட்ஸ் கையெழுத்து போடணும், அதுக்கப்புறம் கார்டியன், இது வரைக்கும் அதோட கொலாட்டல்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி கேரண்டி வேணும் 7.5 லட்சரூபா வரைக்கும், 4-7 வரைக்கும். அப்புறம் 7.5க்கு மேலே எப்படின்னா
இது அப்பா அம்மா கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி, எப்படின்னா ஒரு அசையா சொத்து, இல்லைன்னா உங்கள் லிக்விட் சொத்து ஏதாச்சும் வந்து இப்போ என்எஸ்சி வச்சுருக்கீங்க, வேறு எல்ஐசியில் சரண்டர் வேலையோ, இதெல்லாம் வந்து செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிடுவாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லோன் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து செக்யூரிட்டியை வாங்கணும்னு கிடையாது. லோன் அமௌண்ட்டுக்கு ஏறத்தால் நீங்கள் உங்களுக்கு இது பாதகம் வராதுன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற நடைமுறை இருக்குது. இது இந்த லோன் டாக்குமெண்ட் எப்படின்னா, இப்போ பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவங்க மைனராக இருந்தால் பேரண்ட் வந்து ஆன் பிகாப் ஆஃப் ஸ்டூடெண்ட் போடுவாங்க. இது மேஜரான பிறகு அவர்கிட்ட வந்து முதல்ல ஒரு லெட்டர் வாங்கிக்கிறாங்க, அதை ரேக்டிஃபை பண்ணுறதுக்கு. அவர் மேஜரான பிறகு அதை ரேக்டிஃபை பண்ணுவார், அந்த லெட்டர் வாங்கிக்கிறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா, இப்போ இருக்க நம்ம படி 12.5% இருக்குங்க, 4 லட்சரூபா வரைங்க, 4 லேருந்து 7.5 வரைக்கும் 13.3%, 7.5 லட்சரூபாய்க்கு மேலே வந்து 13.5%. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் என்னென்ன இருக்குன்னா, நீங்கள் எதுவும் டிஃபால்ட் பண்ணிங்கன்னா 2% பீனல் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, 4 லட்சரூபாய்க்கு மேலே. நீங்கள் மாதம் மாதம் வட்டியை கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு ரீபேமெண்ட்டு இப்போ பீரியட் கொடுப்பாங்களா, அந்த ரீபேமெண்ட் பீரியட்லேயே நீங்கள் வட்டி கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1% இன்ட்ரெஸ்ட்டில் கன்செஷன் உண்டு. இப்போ 12% வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்க, 1% கன்செஷன் 11.5 ஆகும். இதே இது ஒரு கேர்ள் சைல்டாக இருந்தான்னு வச்சுங்க, அவங்களுக்கு இன்னும் ஒரு 0.5% உண்டு. அப்போ எப்படின்னா, மாதம் மாதம் வட்டி கட்டிட்டு வந்தால் ஒரு பெண் குழந்தை வாங்கின லோனுக்கு வந்து 1.5% கன்செஷன் உண்டு. இதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இது சாங்ஷன்லாம் வந்து இப்போதைக்கு சீக்கிரம் பண்ணிட்டாங்க. இது ரீபேமெண்ட்டு எவ்வளோ எப்போ கட்டணுங்க, எவ்வளோ நாளில் கட்டணும் அப்படின்னு பெரிய கேள்வி. இது வந்து கோர்ஸ் பீரியட், இப்போ 4 வருஷம் படிக்கிறனால 4 வருஷம், அதோடு சேர்த்து 1 வருஷம் இல்லைன்னா 6 மாதம். அப்புறம் இது 1 வருஷம் 6 மாதம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வேலை வாங்கின பிறகு 1 வருஷம் இல்லாத்தினா 6 மாதம், இதுதான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் படிக்கிறப்பே வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து படிப்பில் தடங்கள் வந்துடுது, அந்த கோர்ஸை பாஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து இது எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம். இன்னொன்று வந்து படித்து முடித்த பிறகு சரியாக வேலை கிடைக்கல, எனக்கு இன்னமும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னா நீங்கள் அதை காரணங்கள் சொல்லி எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த பீரியடுக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதனால் ரீபேமெண்ட் எவ்வளவு, கோர்ஸ் பீரியடு 4 வருஷம்னா 4 வருஷம் ப்ளஸ் 1 இயர் ஆர் 6 மந்த்ஸு ஆஃப்டர் கெட்டிங் ஜாப் விச் அவர் இஸ் ஏர்லியர். இதுதான் ரூலு, இதுக்குள்ளே நீங்கள் கட்டிடலாம். வேறு என்னென்ன ப்ராசஸிங் சார்ஜ் வந்து இன்லேண்ட் ஸ்டடிக்கு கிடையாது, இந்தியாவில் படிக்கிறது கிடையாது, ஃபாரின் ஸ்டடிக்கு 0.5% கொடுக்குறாங்க. இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் I20 இல்லைன்னா அட்மிஷன் கொடுத்தோன்னே நீங்கள் லோனு சேங்ஷன் ஆகி வரதுக்கு முன்னாடி அந்தந்த பேங்க்லேருந்து ஒரு சால்வன்சி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ பேங்க் வந்து நீங்கள் எல்லா செக்யூரிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சுக்கிட்டு உங்கள் டெபாசிட் இருக்கும், உங்கள் இது இருக்கும், இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க சால்வன்சி சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா என்ன கேப்பபிலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் இவர் கட்டுறதுக்காக இவருக்கு இது இருக்குது, இப்போ சொத்துக்கள் இருக்குது, பணம் இருக்குது, இதை கட்டிடுவார் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட். இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து இப்போ இதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனாக நிறையா பேர் கேட்டது வந்து, ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ அட்மிஷன் வாங்கிட்டீங்க, அதுக்கு எஜுகேஷன் லோன் கொடுத்தாங்க, அடுத்த குழந்தை +2 பாஸ் பண்ணுது, இப்போ அதுக்கு கொடுப்பாங்கண்ணா. இப்போ கவர்மெண்ட் கைடின் படி எப்படின்னா, இந்த 4 லட்சரூபாயோ 7.5 லட்சரூபாயோ அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தைக்கானது. நீங்கள் இன்னொரு குழந்தைக்கு லோன் கொடுக்குறப்ப அதையும் சேர்த்து 4 லட்சரூபா ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இப்போ ஒரு 4 லட்சரூபானா 8 லட்சரூபா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கேட்கக்கூடாது. இதுதான் ரூலு. ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைகள் இருந்தாலும் 3 குழந்தைகளுக்கும் தனித்தனியாக தாங்க நீங்கள் பார்க்கணும், 3ஐயும் வந்து கம்பைன் பண்ணி பார்க்கக்கூடாதுன்றது கவர்மெண்ட்டு ஐபிஐயோட கைட்லைன். இதை வந்து நீங்கள் தெளிவு பண்ணிக்கிங்க. இதை பேங்க்கில் கேட்டாங்கன்னா இது அவங்களே இதை ஒத்துக்குருவாங்க. நீங்கள் நல்லா படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. இப்போ நோட்டீஸ் சர்டிஃபிகேட்டு வந்து கேட்கக்கூடாதுன்னு இருக்குங்க, எங்கேயுமே கேட்குறதில்ல. ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஒரு டிக்ளரேஷன் வாங்கிடுவாங்க, இங்கேருந்து நான் எந்த லோனுமே நான் எங்கேயும் வாங்கலை அப்படின்னு. இதில் என்னென்னா இந்த கண்டிஷன்லாம் இருக்குது, எல்லோரும் கொடுக்குறாங்க. இப்போ என்ஆர் இப்போ அயல்நாட்டில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க குழந்தை இந்தியாவில் படிக்கிறதுக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ எப்படின்னா கிடைக்கும், ஆனால் உங்களோட குழந்தை வந்து ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருக்கணும், இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவில் படிக்கிறதுக்கு பேங்க் லோன் கொடுப்பாங்க. கொஞ்சம் செக்யூரிட்டி எல்லாம் நீங்கள் கொடுக்கணும், அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், லோன் கிடைக்குது, லோனில் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எல்லோரும் ரெடியாக இருக்கிறதுனால நம்ம லோனை வாங்கிக்கணுமா அப்படின்றத நீ ஆராய்ஞ்சு பாருங்கள். இப்போ 4 லட்சரூபா லோன் வாங்குறீங்க, செக்யூரிட்டி நீங்கள் கொடுக்கல, நீங்கள் மாத்திரம் கையெழுத்து போட்டுருங்க, வாங்கிறீங்க. இதை வந்து 60 மாதம், ஏன்னா நீங்கள் படித்தது படித்து முடித்த பிறகு 1 வருஷம் ஹாலிடே பீரியட், இது அந்த இதுக்கு கழித்து நீங்கள் கட்ட போகிறீங்க.
இப்போ ஹாலிடே அந்த ஹாலிடே பீரியட் அப்போ வந்து மாத்திரம் அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகாது. பட் இது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், மந்த்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் போட்டால் எவ்வளோ வரும்னா, நீங்கள் 4 லட்சரூபா லோன் வாங்கினா 7,44,886 வரும். இப்போ வட்டி மாத்திரம் எவ்வளோ வருது, 3,44,886. 13.24% ஆனுவலி காம்பவுண்டிங். இப்போ ஒரு வேலை கிடச்சிட்டு அவங்க திரும்ப கட்டுறதுனா சரி, இப்போ 7.5 லட்சரூபா லோன் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, 7.5 லட்சரூபாய்க்கு மேலே இப்போ 10 லட்சரூபாய்க்கு பெரிய இடத்துல படிக்க வைக்கிறான், வேலை கிடைக்கலன்னா செக்யூரிட்டி கொடுத்துருப்பீங்க, நீங்கள் இருக்கிற வீடை தான் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க, பேங்க்லேருந்து வந்து ஆக்ஷன் எடுக்க வருவாங்க. ஸோ நீங்கள் இந்த லோன் கிடைக்கிறதுன்றதுக்காக வாங்கிக்கிறோம்னா, அந்த லோன் கிடச்சி அவங்க படித்து அந்த படிப்புனால அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா, அவங்க கல்வி அறிவுங்கிறது முக்கியமானதுங்க. ஆனால் அந்த கல்வி அறிவை வந்து அவங்க வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியுமா அப்படின்றத அண்ணில் நீங்கள் ஒரு ஏதோ நான் படிக்க வைக்கணும், இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், ஃபாரினில் போய் படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஃபாரினில் போய் படிக்க வச்ச நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இப்போ வீடுகள்லாம் இழந்துக்கிட்டுலாம் இருக்காங்க. இதை வந்து நல்லா யோசிச்சுங்க. இதை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, உங்களுக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், பேங்க்கில் போனால் கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம், எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வாங்கணுமா வேணாமா அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சுக்கணும். இது வாங்கினா வந்து அவங்களுக்கு லைஃப்பில் நல்லா இருக்குமா, வேலை கிடைக்குமா, வேலை வாய்ப்புகள் இருக்காங்க. இப்போ இருக்க கண்டிஷனில் இப்போ இருக்கிறது வந்து மாறப்போதுங்க, 4 வருஷத்தில் அவங்க படித்து முடிக்கிறதுக்குள்ளே மாறிடும். ஆனால் இப்போ இதே நிலைமை வந்து இப்போ இப்போ படித்து முடிச்சுட்டு இப்போ வரவங்களுக்கு வந்து என்ன நிலைமை இருக்கும், ரொம்ப கஷ்டமான ஒரு சேலஞ்சான பீரியட். அதனால் இதை எல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போது உங்களால் வருஷம் கட்ட முடிஞ்சுன்னா நீங்கள் கையிலேருந்து கட்டுறது தான் பெஸ்ட்டுங்க. இல்லைன்னா வேறு சோர்ஸ்லேருந்து நீங்கள் இதை லோனை வாங்கிட்டு மந்த்லி காம்பவுண்டிங்கில் வந்து போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ போய் நிற்கும். திரும்ப கட்டுறது வந்து அவர் இப்போ ஃபாரினில் படித்தார்னா அங்கே டாலரில் வாங்கினா தான் திரும்ப லோனை கட்ட முடியும். அப்படி நிலைமையெல்லாம் வரும். இதெல்லாம் நல்லா யோசிச்சுங்க. இது ஏன்னா ஒரு பேரண்ட்டாக நான் சொல்கிறேன், இதில் இருக்க கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்ததுனால சொல்கிறேன். இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி எது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள், நான் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டேன். நன்றி.